ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி உங்களுக்கு இருக்கிறதுலே இது ரொம்ப ரொம்ப சின்னதாக சின்ன பாடம் அழகு அஞ்சு மின்காந்த அலைகள் தான். ஸோ இதை ஃபுல்லாக படிச்சிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி இந்த டேகேடிசி டிடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா மின்காந்த அலைகள் 12th ஃபிசிக்ஸில் அஞ்சாவது யூனிட் அப்போ அழகு அஞ்சு. ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஒரு அறிவியல் சகாப்தம் முடிவுற்று அடுத்த அறிவியல் சகாப்தம் ஜோம்ஸ் கிரிக்கர் மேக்காவில் இருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஜான்ஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஐன்ஸ்டீன், ஆமாம், ஓகே, அவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன நல்லா கற்றுக்க போகிறீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அறிமுகம் கொடுத்துருக்காங்க, அறிமுகம் படிச்சுங்க, நம்ம எல்லாத்துலேயுமே சொல்கிறது தான். ஸோ இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் மற்றும் ஆம்பியர் சுற்று விதியின் மேக்ஸல் மேற்பொருத்த தத்துவம் ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். ஸோ இதை பார்த்துங்க. தூண்டப்பட்ட மின் காந்த புலம் அப்படின்னா என்னென்னு ஒரு 2 மார்க் கொஷின் கேட்பாங்க, அதுமாரி படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து தியரிட்டிக்கலாக தான் நிறையா இருக்குது. ஸோ ஆனால் பெருசாக இருக்குது. எந்தாவது பக்கம் வரைக்கும் இருக்குன்னா 271வது பக்கத்து வரைக்கும் இருக்குது. 268 தொடங்கி 271வது பக்கம் வரைக்கும் இருக்குது. பட் தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் இந்த குறிப்பு படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸ்வெல் சமன்பாடுகளின் தொகை நுண்கணித வடிவம், இதை வந்து இதுவுமே பார்த்தீங்க ஒரு 5 மார்க் கொஷின்ஸ். இதில் வந்து இந்த சம் சொல்ல மறந்துட்டேன். எடுத்துக்காட்டு 5.1, இது ஒரு இம்பார்ட்டண்டான சம் தான். ஸோ அதுமாரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து மின்காந்த அலைகள், மின்காந்த அலைகள். ஓகே, மின்காந்த அலைகள் பார்த்திங்கன்னா அலைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. அந்த ஒரு 4 லைன் இதை படிச்சுக்கோங்க. மின்காந்த அலைகளின் உருவாக்கம் மற்றும் பண்பு ஹர்ட்ஸ் ஆய்வு. ஸோ அவர் என்ன ஆய்வு பண்ணார் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பக்கம் 274 உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த எடுத்துக்காட்டு சம் 5.2 வந்து ஒரு இம்பார்ட்டான சம், ரொம்ப சின்னதாக இருக்கா அடிக்கடி 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, இது பார்த்துங்க. மின்காந்த அலைகளின் மூலங்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மின்புலம், ஓகே, இந்த எடுத்துக்காட்டு 5.3 அடிக்கடி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க, இது வேணால் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 5.4 ஒரு இம்பார்ட்டண்ட்டான சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறையா கொஸ்டின் வரும். இப்போ ஃபஸ்ட் யூனிட்லேருந்து இந்த ஒரு கொஸ்டின் கேட்கலாம், செகண்ட் யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம், தேர்ட் யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஃபோர்த் யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஃபிஃப்த் யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஃபில்டர்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் 5th யூனிட்டில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிறைமாலையின் வகைகள், வெளியீடு மற்றும் உட்கவர் நிறைமாலை, இந்த வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த படமே நம்ம வரைஞ்சி காட்ட வேண்டியது இருக்கும். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு வந்து சம் இருக்கும். ஓகே, இதுதான் லாஸ்ட்டு கொஷின். இந்த நிறமாலை தொடர் நிறமாலை வரி நிறமாலை அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கங்க. இதில் கொடுத்துருப்பாங்க தொடர் வெளியீடு நிறமாலை, வரி வெளியீடு நிறமாலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வெளியீடு நிறமாலை அப்படின்னா என்ன, பட்டை வெளியீடு நிறமாலைனா என்ன அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வரி உட்கவர் நிறமாலை, பட்டை உட்கவர் நிறமாலை, உட்கவர் நிறமாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ப்ரான் ஆஃப் வரிகள், ப்ரான் ஆஃப் வரிகள்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே படிச்சுக்கோங்க, இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இந்த இதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியான கொஷின். ஏன்னா ஒரு 15 பக்கம் 20 பக்கத்துக்குள்ள தான் இந்த மொத்த யூனிட்டுமே இருக்கும். ஃபஸ்ட் யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூனிட் மட்டுமே 80 பக்கம். ஸோ அதனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாடம் ஃபுல்லாக படிச்சுங்க. இந்த கொஷின் ரொம்ப ஆனால் இம்பார்ட்டண்டான கொஷின். 5.3 நிறைமாலையின் வகைகள் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், அடிக்கடி வரும் தேரியான கொஸ்டின், தேரிட்டிக்கல் கொஸ்டின். ஸோ அதனால் இது ஃபுல்லாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், இதோட இந்த பாடம் முடியுது. பாட சுருக்கம் படிச்சிங்க, இந்த பாடம் ஃபுல்லாக என்ன இருக்குன்றது ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. கருத்து வரைபடம் வச்சு என்னன்றதை ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும், தெரியல அப்படின்னா கேட்காமல் சொல்லுங்கள் என்ன கொஸ்டின்ஸ் தெரியலையோ அதுக்கு நம்ம வீடியோஸ் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இதோட 5 யூனிட் முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கான எல்லா லிங்க்ஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். ஸோ அது இது பண்ணிங்க, இந்த கியூஆர் கோடுமே யூஸ் பண்ணி இன்னுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா அது இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். மற்றபடி இந்த ப்ளேலிஸ்ட்டில் 10 லெசனுக்கான வீடியோஸுமே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த ஸ்க்ரீனில் ஸ்லோ ஆகும் கே டிஸ்கிரிப்ஷனுமே நம்ம ப்ளேலிஸ்ட் கொடுத்துருப்போம், லிங்க் கொடுத்துருப்போம், போய் பாருங்கள். சேனலுக்குள்ளே ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தாலுமே தெரியும். நான் வந்து நான் 12th படிக்கிற காலங்களில் போட்ட வீடியோஸ்க்கு வந்து வாய்ஸ் ஓவர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணதுனால தான் இந்த வீடியோஸ் திரும்ப எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் டைமில். ஸோ உங்களுக்கு அது மேலே இதில் எதனாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வர வீடியோஸில் அதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணலான்னு பார்த்து சரி பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு வீடியோ.
வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உங்கள் படிக்கிறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்ன உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தாலும் கே கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் நல்ல நினைச்சு வீடியோஸில் பார்க்கலாம். 10 யூனிட்டுக்கான வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் எக்ஸாம்ஸ் வேறு வரப்போகுது, இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக போய் பாருங்கள். நன்றி, டாடா, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 12th Physics அலகு 7 கதிர்வீச்சு மற்றும் பொருள் பொழுப்பின் இருமை பண்பு, இதுதான் பார்க்க போகிறோம். இந்த இந்த சப்ஜெக்டில் இந்த லெசனில் இருக்க ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க 6 யூனிட்டுக்கான அலகு 6 வரைக்குமாக 6 வீடியோ நம்ம வெளியிட்டிருக்கோம். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இருக்க எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸுமும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா வீடியோலையுமே நம்ம இருக்க எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸுமே அழகாக சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 8, 9, 10 வீடியோஸுமே உங்களுக்கு பின்னாடி இருக்குது, அதையுமே நீங்கள் பாருங்கள். இந்த சீரியஸை கண்டினியூவாக 1-10 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸில் ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நம்ம இந்த வீடியோ சீரியஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் செலக்ட் பண்ணி வச்சிங்க. கண்டிப்பாக இப்போ பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா ஒரு புதுசான விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ பண்ணுங்கள், இப்போ பண்ணலாம் கூட பரவாயில்ல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, குவாண்டம் இயந்திரவியல் உங்களுக்கு ஆழ்ந்த அதிர்ச்சியை தரவில்லை எனில் அதனை நீங்கள் முழுமையாக இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. நிக்கல் போர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. இந்த இந்த பாடத்தில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க, ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து அறிமுகம். நம்ம எல்லா வீட்லையும் சொல்கிறது இதுதான், அறிமுகத்தை நல்லா படிங்க, அப்போ தான் இந்த பாடத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ எல்லா இடத்துலையுமே அறிமுகம் அப்படின்றத ஸ்கிப் பண்ணாதீங்க. பாடம் நடத்தும் போது அது கண்டிப்பாக நிறையா ஸ்கூல்ஸில் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க, அறிமுகம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக கான்செப்ட் போயிடுவாங்க. பட் ஆனால் அறிமுகம் படித்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு நல்ல எப்படி சொல்கிறது அந்த இது நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு உண்டாகும். ஸோ அதனால் அதை படிச்சிங்க, இந்த குறிப்பு படிச்சிங்க. எலக்ட்ரான் உமிழ்வு, எலக்ட்ரான் உமிழ்வு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மார்க் கேட்பாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பொருளின் எந்த ஒரு பரப்பில் இருந்தும் எலக்ட்ரான்கள் வெளியேற்றப்படும் நிகழ்வு எலக்ட்ரான் உமிழ்வு எனப்படும். உலோகத்தின் அதான் எலக்ட்ரான் உமிழ்வு என்றால் என்ன, இந்த 2 லைன் தான். ஸோ இதை படிச்சிங்க. உலோகத்தின் பரப்பிலிருந்து எலக்ட்ரானை வெளியேற்ற தேவைப்படும் சிறும ஆற்றல் உலோகத்தின் வெப்ப வெளியேற்ற ஆற்றல் எனப்படும். உலோகத்தின் வெளியேற்ற ஆற்றல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம், இதை படிச்சிங்க. அடுத்து இந்த குறிப்பு படிச்சிங்க. உலோக மேற்பரப்பிலிருந்து கட்டுரா எலக்ட்ரான்கள் வெளியேற்ற விடாமல் தடுக்கும் மின்னழுத்த அரண், பரப்பு அரண் என அழைக்கப்படுகிறது. பரப்பு அரண் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க் கேட்கலாம், இந்த குவஷனுமே பார்த்துங்க. அடுத்து வந்து சில பொருட்களையும் வெளியேற்ற ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க, அட்டவணை பார்த்துங்க. அடுத்து வந்து வெப்ப அயனி உமிழ்வு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, 3 மார்க்கில் கேட்கலாம். இல்லை 5 மார்க்கில் வந்து வெப்ப உமிழ்வு அப்படின்னு ஒன்று இருக்குது, வெப்ப உமிழ்வு அணிவுன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து 5 மார்க்கில் கேட்கலாம், 2 கொஷனும் சேர்த்து 5 மார்க்கில் கேட்கலாம். இல்லை ஒரு கொஷனும் 2 மார்க்கில் இல்லை 3 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து வந்து ஒலிம்பின் உமிழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 2ம் நிலை உமிழ்வு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 இருக்குது, 4 படிங்க. எதுடா 1, 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 2 இல்லை 3 சேர்ந்து ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம். ஸோ அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஸோ எல்லாம் படிச்சுங்க. அடுத்து ஒலிம்பின் விளைவு, ஹெக்டர் ஹெக்வாக்ஸ் மற்றும் ஜெனால்ட் ஆகியோரின் சோதனை. இந்த சோதனை என்ன என்ன சோதனை பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கினா போதும், ஃபுல்லாமே தேரியட்டிக்கலாக இருக்கும். எந்த பக்கத்துலனா 108வது பக்கத்தில் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு 2-3 பக்கம் போவோம். அடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 109வது பக்கத்தில் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுங்க. அடுத்து ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன சோதனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க, அதெல்லாமே பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 110வது பக்கம் வரைக்கும் வருது. அடுத்து ஒளி மின்னோட்டத்தின் மீது படுகதிர் செறிவின் விளைவு, இதுவுமே பார்த்துக்குங்க. இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தியரிட்டிக்கலாக தான் இருக்குது எல்லாமே, அதை படிச்சுக்கோங்க. அடுத்து குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க, 11 நம்பர் 111, அதுவுமே படித்து தெரிஞ்சுங்க. ஒளி மின்னோட்டத்தின் மீதான மின்னழுத்த வேறுபாட்டின் விளைவு, என்னென்ன விளைவுலாம் ஏற்படுது அப்படின்றத படித்து தெரிஞ்சுங்க. அடுத்து நிறுத்து மின் இயக்கத்தின் மீதான படுகதிர் அதிர்வெண்ணின் விளைவு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க. அடுத்து ஒளிமின் விளைவு விதிகள், அடுத்து ஆற்றல் குவாண்டமாக்கல் பற்றிய கருத்து. இந்த யார் யார் என்னென்ன கருத்து சொல்லியிருக்காங்க, அலை கொள்கையின் தோல்வி, அதுமாரி நிறையா கொடுத்துருப்பாங்க. சும்மா படித்து பார்த்துட்டே வாங்க, அந்த பாடம் அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும், அப்போ தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நம்ம நல்லா கவர் பண்ண முடியும். ஸோ அடுத்து ஒளியின் துகள் இயல்பு பற்றி
ஐன்ஸ்டீன் விளக்கம், ஐன்ஸ்டீன் என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்றத படித்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் அதை நல்லாவே கொடுத்துருக்காங்க. 115 இது ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் நெக்ஸ்ட் பேஜில் இதை பற்றி நமக்கு நல்லாவே கொடுத்துருப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சாரி டிஸ்டபன்ஸ், திரும்ப நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஒளிமின் சமன்பாட்டை பற்றி ஐன்ஸ்டீன் விளக்கம், என்னென்னலாம் விளக்கம் பண்ணுறாரு அப்படின்றத இங்கே பார்த்துங்க. அது ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்த்து ஒரு நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும். ஸோ இதெல்லாம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து சமன்பாடு, ஐன்ஸ்டீன் அகமோதலின் எலக்ட்ரான்களுக்கு ஆற்றல் இழப்பு ஏற்படவில்லை எனில் அவை கே பெருமம் என்னும் பெரும இயக்க ஆற்றலோடு முயற்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சுக்கங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஐ திங்க் நிறைய 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க, 5 மார்க்ஸுமே கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒளி மின்கலன்களும் அதன் பயன்பாடுகளும். ஒளி மின்கலம் அப்படி, ஒளி உமிழ்வு மின்கலம், ஒளி வேல்ட மின்கலம், ஒளி கடத்தும் மின்கலம் சொல்லிட்டு 3 இதாக கொடுத்துருக்காங்க. அதுவே படிச்சுங்க, 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இதுவும். அடுத்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த படம் வரையணும் நம்ம, இந்த 5 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா, வேலை செய்யும் விதம், ஒளி மின்கலத்தின் பயன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவுமே ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஒளி மின்களும் மின்கலனும் அதன் பயன்பாடும். ஒளி மின்கலம்னா என்ன, அது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத தெரிஞ்சுங்க. அறிமுகம், துகள்களின் அலை இயல்பு, பருப்பொருள் அலைகள், ஓகேவா, டீராய்டு அலைநீளம், இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க் கொஸ்டின். டீராய்ட் அலைநீளம், அடுத்து எலக்ட்ரான்களின் டீராய் அலைநீளம், அதுவுமே இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான், 3 மார்க்கில் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு டேவ்ஷன் ஜெர்மன் சோதனை, டேவ்ஷன் ஜெர்மன் சோதனை என்னென்னு படிச்சுங்க. அடுத்து எலக்ட்ரான் நுண்ணோக்கியின், அது எலக்ட்ரான் நுண்ணோக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின். ஸோ நிறைய இருக்கும் அதுக்குள்ளே, படித்து தெரிஞ்சுங்க. எலக்ட்ரான் நுண்ணோக்கினா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, டெலஸ்கோப்பாக தான் எலக்ட்ரான் நுண்ணோக்கி. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் கதிர்கள், இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் எக்ஸ் கதிர்கள். இதோ இந்த பாக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமான்றதெல்லாம் படிச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் 126 எக்ஸ் கதிர்கள், அதை அறிமுகப்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து எக்ஸ் கதிர்களின் கண்டுபிடிப்பை எப்போ கண்டுபிடிக்கிறாங்க, அது என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துறாங்க. எக்ஸ் கதிர்களின் உற்பத்தி, அதுக்கு அது எல்லாமே படிச்சுங்க. எக்ஸ் கதிர்கள் பற்றி படிச்சுங்க, எக்ஸ் கதிர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிங்க. அதுமாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான். சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இவருக்கு பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 128 சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை, ஓகேவா, 128 பக்கத்தில் இருக்குது. அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், ஸோ அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு மருத்துவத்துறையில் நோய் அறிதல், அது எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே பேஜ் நம்பர் 129 எக்ஸ் கதிரின் பயன்பாடுகள் கொடுத்துருக்காங்க. இதுவுமே படிச்சுங்க, அது எங்கே மருத்துவத்துறையில் நோய் அறிதலுக்கு பயன்படுது, மருத்துவத்துறையில் சிகிச்சைக்கு, தொழில்துறையில் அறிவியல் ஆராய்ச்சிக்கு பயன்படுது. ஸோ அதெல்லாம் எங்கே எங்கே பயன்படுதுன்னு பாருங்கள். இதோட செகண்ட் யூனிட்டு நமக்கு முடியுது. ஸோ பாட சுருக்கம் வந்துடுச்சு, பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் யூனிட் வந்து இதனால செகண்ட் யூனிட் இல்லை, 6th யூனிட்டில் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு, 7th யூனிட் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி 6 லெசன்ஸ்க்கு ஆன வீடியோஸ்மே போட்டிருக்கோம், அதெல்லாம் பாருங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக ஒரு மேக்ஸிமம் ஒரு 10-8 நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஓகே, நான் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்து 9, 10, 8 இதுக்கான வீடியோஸுமே இருக்குது. இதுக்கு முன்னாடியுமே நீங்கள் 5, 1-6 வரைக்குமான வீடியோஸுமே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு காலிலுமே நிறைய வீடியோஸுமே ஷோவாகும், உங்களுக்கு இன்டிஸ்கிரீன்லேயே இதுக்கான பிளேலிஸ்ட் ஷோவாகவும் டச் பண்ணி பாருங்கள். வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுடைய விமர்சனங்களை கே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துருங்க. அப்போ தான் அடுத்த வீடியோஸ் போடும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு அடுத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க அந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப துணையாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோ, உங்கள் படிக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ் வேறு கிட்ட வரப்போகுது, நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலில் போய்ட்டு உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. வேறு ஒன்று விஷயங்களோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இதுக்கெல்லாம் ஈஸியாக கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் புக்கிலே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன்.